என்னம்மா அது ஆஸ்பத்திரி இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்ப உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய் அனுப்புடா போ போ. அம்மா உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில இல்ல ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேலை வச்சுக்கோ. இது தெரு முழுக்க கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் 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 போடா போடி போ போ. தலைவரே இந்த பாரு உனக்கு என்ன மாதிரி வேணும் என்ன ராக என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணா வேணா என்ன அர்த்தம்? பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீனு டிக்கெட் போட்டுக்கிறேன். எதுக்கு? 7 லட்சம் மனைவி அடையிறதுக்காக. ரம்பா ஊர்வசி மேனகா இந்த மூணு கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும். அனேமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. அடுத்த அனுப்புடா போ போ. சும்மா ட்ரெய்லர் பாக்காதே பட்ட முஷா பாரு. நீமா படம் ஓட்டுற பக்கத்துல தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட்டு வேணும். ரெண்டு விஸ்தாரமா உட்கார்த்தா ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். படம் போட சொல்லு. ஐயோ எவ்வளவு முந்தி போய் உட்காந்துருக்கா அந்த பக்கம் என்ன இந்த வழி வலிக்குது கையா இது என்ன கடிக்கிறாவ கடிக்கிறாளா? எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்பானே. நானாவது பாக்குறேன் பெருக்குள்ள பொண்ணுங்கண்ணா. அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனால தான் அந்த கருப்பை போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல போலீஸ் எல்லாம் வேணாங்க. நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. நீங்க பண்ண திரும்பல நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது எத்தனை பேரை கருப்பை வச்சிங்களோ எத்தனை பேரை கொண்ணுக்கு போச்சிங்களோ. ஐயோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா அண்ணன். அவசரப்படாதுன்னு சுடுகாட்டுல தேடு கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன். வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமாணம் தான் ஏன பஞ்சாயத்து தலைவர் இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமாண்ணே குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாய் போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம